அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உற்சாகம் டிவி. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாரியம்மனுக்கு செய்யப்படுற ஒரு ரொம்பவே அரிய ஒரு வீடியோ காட்சியை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். மாரியம்மன் அப்படிங்கிற இந்த தெய்வம் பலருக்கும், அதாவது ஒவ்வொரு ஊர் எல்லையிலையும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக என்ன கோவில் இருக்கோ இல்லையோ ஒரு ஊரில் மாரியம்மன் கோவில் கண்டிப்பாக இருக்கும். யார் இந்த மாரியம்மன், இவங்களை நம்ம ஏன் வழிபாடு செய்யணும், எதுக்காக இவங்களை நம்ம இவ்வளோ வந்து ரொம்ப புகழ்பெற்று இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்த அந்த வீடியோவுடைய அந்த சின்ன வீடியோவுடைய முழுநீள காட்சியும் நம்ம வீடியோ கடையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமும் இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்தியுடைய அம்சமான மாரியம்மன் ஒரு தமிழ்நாட்டு நாட்டுப்புற பெண் தெய்வம்னு சொல்லப்படுறாங்க. தென்னிந்தியாவில் குறிப்பாக கிராமப்புறங்களில் பரவலாக வழிபடப்படுறாங்க. கோடைக்காலங்களில் ஏற்படுற வெப்பத்தால் மனிதர்களுக்கு அம்மை மாதிரியான வெப்பக்கால நோய்கள் ஏற்படுது. இந்த வெப்ப நோய்கள் வராமல் தடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கோடை காலத்தில் மழை பெய்து குளிர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைத்து மழை தர வேண்டி இந்த தெய்வத்தை எல்லோருமே வணங்கி வந்திருக்காங்க. இந்த தெய்வத்தை அதனால தான் மலையம்மன், அதாவது மாரியம்மன் அழைத்து வந்திருக்காங்க. இந்த மாரியம்மன் பல நோய்களை போக்கக்கூடிய கசப்பு சுவையுடைய வேம்பு மரத்தை தலைவிருட்சமாக கொண்ட சக்தியுடைய மற்றொரு நிலை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் மாரியம்மனுக்கு தலைவிருட்சமாக எப்பவுமே வேப்பமரம் இருந்திருக்கு. இந்த மாரியம்மனுடைய இடம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஊருக்கு பல்வேறு விதமாக அமைய பெற்றிருக்கும். அவங்களுடைய பெயரும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாரியம்மன் குறித்த கதைகள் இல்லை தொன்ம கதைகள் எல்லாமே நாட்டுப்புற நம்பிக்கைகளும் கலந்து தான் இருக்குது. அது பல கதைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு காலகட்டத்தில் ரைவதராஜன் அப்படிங்கிற ஒரு மன்னனாக இருந்திருக்காரு. அந்த மன்னனுடைய மகளான ரேணுகாம்பாள் அவங்களுக்கும் ஜெகமத்கனி முனிவருக்கும் மனமாகுது. இந்த இணையருக்கு பரசுராமன் அப்படிங்கிற ஒரு மகனும் பிறக்கிறாரு. ரேணுகா தன்னுடைய கற்பின் ஆற்றலால் அபாரமான சக்தியை கொண்டிருந்தாங்களா. அவங்க வெறுங்கையோடு பத்மசரஸ் அப்படிங்கிற சுனைக்கு போய் தன்னுடைய சக்தியால் தண்ணீரையே ஒரு குடமாக செய்து அதில் தன்னுடைய கணவருடைய சடங்குகளுக்கு வேண்டிய நீரை கொண்டு வருவாங்களா. ஒரு நாள் அவங்க அந்த சுனையில் வழக்கப்படி நீர் கொண்டு வர போயிருக்காங்க. அப்போ அங்கே வானத்தில் சென்ற ஒரு அழகான கந்தர்வன் ஒருத்தரை பார்க்குறாங்க. இதனால் அவங்களுடைய கற்பினால் பெற்ற ஆற்றலையும் இழந்து போயிடுறாங்களா. இதனால் முன்னாடி மாதிரி நீர் கொண்டு குடம் செய்ய அவளால் முடியாமல் போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெகமத்கனி கோபத்தோடு மகன் பரசுராமனை அழைத்து அவளுடைய தலையை வெட்டி கொண்டு வருமாறு கட்டளை இடுறாரு. பரசுராமரும் தன்னுடைய தந்தையினுடைய கட்டளையை நிறைவேற்றுறாரு. இதனால் திருப்தி அடைந்த ஜெகமத்கினியும் பரசுராமனை பார்த்து ஏதாவது வரம் வேண்டுமா அப்படின்னு கேட்டாராம். அவர் தன்னுடைய தாயார் உயிர் பெறணும் அப்படின்னு வரம் கேட்டார். ஜெகமத்கனியும் அவங்கள உயிர்ப்பிக்க தன்னுடைய அற்புத சக்தி கொண்டு தீர்த்தத்தை பரசுராமரிடம் கொடுத்து அவங்கள உயிர்ப்பிக்க சொல்கிறாரு. பரசுராமர் தான் தனது தாயாரை கொல்ல போன போது அதை தடுத்த ஒரு பறையர் பெண்ணையும் தலையை துண்டித்து கொன்று தன்னுடைய தாயாருடைய தலையையும் துண்டித்து கொண்டிருந்தாராம். தந்தை அளித்த வரத்தால் மகிழ்ந்த பரசுராமர் அங்கு கிடந்த முண்டங்களையும் தலைகளையும் ஒன்று சேர்த்தப்போ தவறா தன்னுடைய தாயாருடைய தலையை பறையர் பெண்ணுடைய உடலோடும் பறைய பெண்ணுடைய தலையை தன்னுடைய தாயார் உடலோடும் சேர்த்துட்டாராம். உயிர் பெற்ற ரெண்டு பெண்களில் யாரை தன்னுடைய தாயை கருதுதுன்னு தெரியாமல் தயங்கி பரசுராமரை பார்த்து ஜெகமத்கினியும் மனித உடல்லையே முக்கியமானது தலை, அதனால் எந்த பெண்ணுடைய உடலில் தன்னுடைய மனைவின் தலை இருந்ததோ அவளையே தன்னுடைய தாயாரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாரா. மற்றொரு பெண்ணுக்கு மாரியம்மன் அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ரேணுகாம்பாளுக்கு பணியாளராகவும் நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
அப்படி பெயர் சூட்டப்பட்ட அந்த மாரியம்மனை தான் இன்றைக்கி நம்ம பல கோவில்களில் வழிபாடு செய்து வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு வீடியோவும் மாரியம்மனுக்கு செய்யப்படக்கூடிய புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு காட்சி இணையத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்திருக்கு. இந்த காட்சியை பார்க்கும்போதே நம்ம எல்லோருக்கும் நிச்சயமாக உடல் சிறு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றியிருந்துச்சுன்னா அதை பற்றி கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த அம்மனுக்கு மாரியம்மன் பெயர் வைக்க என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ சில ஆண்டுகள் கழித்து கர்த்தவீர் சனை அப்படிங்கிற ஒரு மன்னன் ஜெகமத்கனியை பார்க்க வராரு. ஜெகமத்கனியிடம் வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஒரு காமதேனு இருக்கிற ஒரு விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதை தனக்கு தரும்படி ஜெகமத்கனியிடம் கேட்குறாரு. ஆனால் ஜெகமத்கனி இயங்க மறுத்ததால் சினம் கொண்ட அவர் அந்த ஜெகமத்கனியுடைய தலையையும் வெட்டிட்டாராம். அதுக்கப்புறமா கணவனோடு உடன்கட்டை ஏற நினைத்த ரேணுகாம்பால தேவர்கள் எல்லாம் தடுத்து மழைப்பொழிவை ஏற்படுத்தினாங்க. இதனால் ரேணுகாம்பாளுடைய தேகம் முழுக்க ரணங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் அவள் தன்னுடைய மகனான பரசுராமனை நினைக்கிறாரு. அவரும் உடனே அந்த இடத்துல வந்து நிற்க தேவர்கள் மீது கோபம் கொண்டு தேவர்கள் தங்கள் மீது தவறில்லை அப்படின்னு சொல்லியும் கூட ரேணுகாம்பாளுடைய மகிமை அதிகரிக்கவே நாங்கள் மழையை பொழிய செய்ததா கூறுறாங்க. அவர் அது மட்டும் இல்லாமல் ரேணுகாம்பாளைய மக்களால் மகா மாரியம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. பெரியம்மை அம்மை வந்தவர்கள் மீது இந்த அம்மன் வந்திருப்பதாகவும் அந்த அம்மை கொப்பளங்களுக்குள்ள வேப்பிலை ஒன்று மட்டும்தான் மருந்துன்னு சொல்லி அதை எல்லாருமே வணங்கி வழிபட்டும் வந்திருக்காங்க. கோவில்களில் முதன்மையாக இந்த அம்மனுடைய சிலைகள் தலை மட்டுமே இருக்கும் அப்படின்னும், அதுக்கப்புறமா இந்த அம்மனுடைய உடல் முண்டப்பகுதி வேறு ஒரு பெண்ணுடைய உடல் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம கூட நிறைய கோவில்களில் மாரியம்மன் சிலைக்கு முன்னாடி ஒரு தலை இருக்கிறத பார்த்துருக்கோம். அது வெட்டப்பட்ட மாரியம்மனுடைய தலை அப்படின்னும், அம்மனுடைய சிலையானது அந்த தலை வேறு ஒரு பெண்ணோடு ஒட்ட வைக்கப்பட்ட சிலை அப்படின்னும் சொல்லப்படுது. மலைக்குரிய அம்மனான இவங்க மலையுடைய தாய் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கிராமப்புறங்களில் குழந்தைகளுக்கு அம்மை வந்துட்டா நம்ம வீட்டு வைத்தியத்தில் வேப்பிலையை வீட்டுடைய வாசலில் மாட்டி வைப்பாங்க. வேப்பிலையை நீரால் குளிர வைக்கிறது மூலியமாக இவங்களுடைய இந்த நோய் வந்து தீர்க்கப்படுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதே போல் மாரியம்மனுக்கு கூழ்வார்க்கும் போது வேப்பிலையும் அதில் போடுறத நம்ம பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் சீத்தலா அப்படிங்கிற பெயரால் மாரியம்மன் வணங்கப்பட்டு வந்து இருக்காங்க. நாம பேச்சுவாக்கில் சீதளம் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இதை மாரி அப்படிங்கிற மலையோடு ஒப்பிட்டு பார்த்தா இது ரெண்டுமே ஒன்று தான். சீதளம் அப்படிங்கிறது பாலி அப்படிங்கிறத ஒரு சமஸ்கிருத மொழியை குறிக்குதான். இந்த மொழிக்கு குளிர்ச்சி அல்லது அம்மை நோய் அப்படின்னு பொருள்படுதான். இவங்களை தான் நோயிலிருந்து காப்பவளா எல்லோரும் வணங்கி வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சமணத்தை பொறுத்த வரைக்கும் சீதாளனந்தா ஒரு தீர்த்தங்கரராக இருந்தாராம். இவருக்கு வடிவம் அப்படிங்கிறது அறுகோணம் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையில் இவர் வாழ்ந்தாரா இல்லை காற்றுடைய வடிவமான அறுகோணம் அப்படின்னு தான் இவரை சொல்கிறாங்க. இந்துக்களில் அறுகோணம் முருகனுடைய வடிவம் அப்படிங்கிறதாலேயோ என்னவோ முருகனுடைய தாயான சக்தியை மாரியம்மனோடு ஒப்பிடுறாங்க. ஒப்பிடுதலும் சரியாக பொருந்ததால பலரும் இது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் நம்மளுடைய இதிகாசத்தில் இருக்க கடவுளை தான் வணங்குறாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை ஆதி மனிதனுடைய இதிகாசத்தை பொறுத்து கடவுள்களை வணங்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கும். நம்முடைய நெறியில் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தி பீடங்களில் ஒரு பெண் பெயரை சூட்டி அதுக்கு யோக வடிவத்தை கொடுக்கறது வழக்கம். யோகத்தில் அந்த சக்தியை கடந்து செல்லுதல் ஒரு முறை, பக்தியில் மகிழ்ந்து வணங்குவது வேறு முறை. இது மாதிரி நம்ம கடவுளை வணங்குறதுலேயே நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய வீடுகளில் எப்பவும் நிம்மதியும் செல்வமும் நிறைந்திருக்க பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பாவை வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுது. சில பேருக்கு எந்த அம்மனை எப்படி வழிபடணும் அப்படின்ற ஒரு பேர் கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மன் பல பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. மாரியம்மன், இந்த மாரியம்மனை எப்படி வழிபடணும் அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நோய்களை தீர்க்கக்கூடிய வேப்ப மரத்தில் தலை விருட்சமாக கொண்ட இந்த சக்தி மாரியம்மன் பல்வேறு இடங்களில் பல பெயர்களால் அழைக்கப்படுறாங்க.
இந்த அம்மனுடைய ஒரு படத்தை நம்ம வீட்டிலேயே வைத்து எளிய முறையில் வழிபாடு செய்யும் போது இவங்களுடைய அருளை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாரியம்மனை வழிபடும் விதம் ரொம்ப ரொம்ப எளிமையானதாக தான் இருக்குமா. அம்மனை மனமுருக வேண்டவங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் நாள் தவறாமல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது மட்டும்தான் இவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடு முறை அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களும் இந்த முறை வழிபாடு செய்து கண்டிப்பாக இவங்களுடைய அருளை நீங்கள் பரிபூரணமாக பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.